ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான், ரொம்ப மனசு கவலையோட போய் சொல்றான், அப்பா என்னால இந்த அவளோட வாழவே முடியாது, என் வைஃபோட எனக்கு அவளை அப்படியே எனக்கு கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்பா அப்படின்னு சொன்னா, இல்ல என்கிட்ட அன்பாவே இல்ல அவ அப்படின்னு சொன்ன உடனே அவரு, ஓகே ஓகே நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் உடனே, இல்லப்பா நான் தான் கொன்னேன்னு தெரியக்கூடாது, அதுக்கு சாமர்த்தியமா ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்ன சரிப்பா நான் சொல்றேன், அதனால நீ என்ன பண்ணு, இன்னிலேருந்து அந்த வைஃப் கிட்ட வந்து ரொம்ப அன்பா பழகு, நீ சண்டை போட்டுட்டே இருந்தா நீ தான் பண்ண அப்படின்னு நினைச்சுப்பாங்க, நீ அன்பா கேரிங்கா லவ்விங்கா இரு, நீ வந்து நான் கொடுக்குற பாய்சனை டெய்லி அவளோட ஃபுட்ல ஆட் பண்ணிடு அப்படின்ற. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா நமக்கு விடிவு காலம்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வைஃப் கிட்ட வந்து அன்பா நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்றோம், அப்பா அப்பா என் வைஃப் சாகக்கூடாது, அந்த பாய்சன் கொடுத்துட்டேனே என்ன ஆகும் அப்படின்னு, ஏன்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல நான் அவகிட்ட அன்பு காட்ட ஆரம்பிச்சோன்னு அவன் மேல ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாப்பா, எனக்கு அந்த அந்த அன்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வைஃப் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவங்க அப்பா சொல்றாரு, கவலைப்படாத, நீ கொடுத்த உணவுல வந்து பாய்சன் கிடையாது, உன் மனசுலதான் அந்த பாய்சன் இருக்கு, எப்ப நீ லவ்வை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறியோ ஸ்லோவா வந்து அந்த பாய்சன் உன்னோட மனசுல இருந்து போயிடுச்சு, இப்ப நீயும் பியூர் ஆயிட்ட, அதனால அந்த வைஃப்க்கு என்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னொருத்தர் மேல ஹேட்ரட் காமிக்கும் போது நமக்கு மனசுக்குள்ளேயும் அந்த ஹேட்ரட் வந்து தங்கி இருக்கு. ஸோ அது விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா லவ் வந்து தானா வெளியில வந்துடும். ஸோ ஹேட்ரட்னால நமக்கு வந்து பீப்புள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். அது தவிர்த்து நம்ம அன்பை காமிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க சைட்ல இருந்தும் அன்பு நமக்கு கண்டிப்பா வரும், ஸ்டேபிளிஸ்ட்.